ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறந்து 128 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து இறுதி சடங்கு நடத்தி அடக்கம் பண்ணியிருக்காங்க. யாரா அவ்வளோ ஸ்பெஷலு, இத்தனை வருஷம் கழித்து எதுக்கு அடக்கம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுறேன், அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து நான் சொல்கிறத கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியும். இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருடன், ஓகேங்களா? இவர் வந்து ஒரு அக்கிஸ்ட்டு. இவர் வந்து 128 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருக்காருன்னு நான் சொன்னேன், ஓகேங்களா? இவர் பேர், இவர் ரிலேட்டிவ் யார் என்னங்கிறது எதுவுமே தெரியாது. இவர் வந்து ஒரு அடக்கம் செய்கிறதுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிற காரணம் வந்து இப்போ தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ என்னென்னா, இவர் வந்து அமெரிக்காவில் பென்சில்வேனியாங்கிற ஸ்டேட்டில் ஸ்டோன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஜனங்க வந்து கூப்பிட்டுருந்துருக்குறாங்க. 1895 வந்து இவர் ஒரு திருட்டு கேஸில் வந்து மாட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் இவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது. கிட்னி ஃபெயிலியர் ஆன காரணத்தினால இவரை வந்து இறந்துடுறாரு. அந்த வருஷத்தில் இறந்துடுறாரு. இந்த இறந்ததுக்கப்புறம் வந்து இவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரும் தெரியாது இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் அதிகாரிங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரோட உடம்பை வந்து ஸ்டஃப் பண்ணணும், அதாவது வந்து பதப்படுத்தணுங்கிறதுக்காக சில கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி அதை வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த யூஸ் பண்ணுற கெமிக்கலை வந்து தவறாக மிக்ஸ் பண்ணதுனால கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து மாறி மம்மியாக வந்து மாறத்துக்கு ஆரம்பிக்கிறார். இவர் உடம்பு வந்து மம்மியாக மாற ஆரம்பிக்குது. எத்தனை மாதம் கழித்து முழு மம்மியாக ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதம் கம்ப்ளீட்டாக வந்து ஆயிடுது, முழுசாக வந்து மம்மியாக மாறியாச்சு. ஸோ இதுக்கப்புறமாவது நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸ்ட்டு மறுபடியும் சர்ச் பண்ணி தேடி பார்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, யாரும் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் பேரையும் கண்டுபிடிச்சிட்றாங்க. பேர் பார்த்தீங்கன்னா, இவர் பேர் வில்லின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவரோட வந்து சரி ஓகே, இப்போ வந்து நமக்கு கண்டுபிடிக்க ரிலேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்க முடியல, சரி இவர் உடம்பே வந்து மம்மியாக மாறிடுச்சு, சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகாரிங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி பென்சில்வேனியாவில் தானே இவர் வந்து வாழ்ந்திருக்காரு, ஸோ இந்த பென்சில்வேனியாவிலே வந்து ஒரு மியூசியம் மாதிரி மியூசியத்தில் வந்து ஒரு காட்சிக்காக வச்சுருவோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட ஆர்டர் வாங்கி இவங்க உடம்பை வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான், அவர் தான் வந்து வச்சுருந்துருக்கிறாங்க. இப்போ தான் சமீபமாக நல்லடக்கம் பண்ணுறதுக்காக இறுதி ஊர்வலம் ஊர்வலம் நடத்தி அதுக்கப்புறம் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தை யோசித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. 128 வருஷம் கழித்து ஒரு திருடனுக்காக இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்து இவங்க வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஆளாக இருந்திருக்காரு. ஒரு திருட்டு கேஸில் மாட்டிக்கிட்டதுனால தான் இந்த திருடன்கிற பேர் வந்து வந்திருக்கு. அதனால தான் வந்து ஒரு அப்படி ஆனாரே தவிர, ஒரு ஆரம்பத்தில் வந்து சராசரியான ஒரு ஆளாக தான் இருந்திருக்கார். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.